நம்முடைய தேசத்தில் நாகத்தை பராசக்தியின் வடிவமாக பார்க்கிற மரபு உண்டு. அதனாலும் கூட இந்த ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இங்கே சர்வ ரூபிணியாக இருக்கிற அம்மா பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருகிறார்கள் என்றும் நமக்கு புலப்படுகிறது. உலக உருவாக்கத்தில் பெண்ணின் பங்கு மிக முக்கியமானது. இதற்கு ஓர் சம்பிரதாயமான விளக்கம் உண்டு. அதாவது, இந்த உலகத்தின் ஆதாரம் அக்னிதான். அக்னி சூரிய மண்டலம் வரை வியாபித்திருக்கிறது. இந்த அக்னி என்னும் ஒளிப்பிழம்பு சக்தி வாய்ந்தது. இந்த ஒளி தத்துவம் பெண்ணின் உடைமையாகும். சூரியனும் சந்திரனும் ஒளி தத்துவத்தின் அடையாளங்கள் ஆகும். சூரிய மண்டலம் ஒளிப்பிழம்பாய் ஆனது. சூரிய மண்டலத்துக்கு முன்னே சந்திர மண்டலம் இருந்திருக்கிறது. விஷ்கலன் என்ற நிலையை அடைந்தவுடன் சூரியாக்னியின் பாதை மேல் நோக்கியும் சந்திரனின் பாதை மேலிருந்து கீழ் நோக்கியும் செல்கிறது. மேலிருந்து கீழே வருகிற போது சோம அக்னி உருவாகிறது. இந்த நிலையில் அக்னி ஆணாகவும் சந்திரன் பெண்ணாகவும் கூறப்படுகிறது. ஆண் பெண் உறவு சத்தியமானது, சாஸ்வதமானது, அனாதியானது என்று இந்த கருத்து நமக்கு புலப்படுத்துகிறது. சக்தியின் வடிவமான பெண்ணின் ஆற்றலை மேல்மருவத்தோரின் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் காண முடிகிறது. இந்த சித்தர்பீடத்தில் பெண்களின் பங்கு பெரும் பங்கு. அலங்காரம், அபிடேகம், ஆராதனை, அர்ச்சனை, பூசனை, வேள்வி என்று எங்கு பார்த்தாலும் பெண்களே முன்னின்று பணி செய்கிறார்கள். எல்லாமே அருள் திரு அம்மாவின் அருள் ஆணிப்படிதான் நடைபெறுகிறது. சக்தியின் சொரூபத்தை, உயிர் தன்மையை இவ்விடத்தில் உணர முடிகிறது. யா தேவி சர்வபூதேஷு, ஐம்பூதங்கள் அத்தனையிலும் அவளேதான் இருந்து அகில நன்மைக்காக செயல்படுகிறாள்.